உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்துல இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சிகளை போல சார் முதல் கேள்வி வந்து இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் குழந்தை பேருக்கு பொதுவாகவே குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு பல்வேறு விதமான பரிகாரங்களை சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக வேண்டிக்கிறது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இவ்வளவு வருஷமாக குழந்தை இல்லாமல் வந்துட்டு இருக்குது அல்லது இத்தனை மாதமாக குழந்தை இல்லாமல் வந்துட்டுருக்குது எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் சாமி ஜாதக ரீதியாக எனக்கு வந்து தடங்கள் இருந்தால் கூட அந்த தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணி எனக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுங்க எனக்கு கிடைக்கிறது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய குலதெய்வமாகிய என்னுடைய வம்சாவளி தெய்வமாகிய உங்களுடைய பெயரை வந்து குழந்தைக்கு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வேண்டிக்கலாம் இது மிக மிக எளிமையான வழிபாடு இந்த வழிபாடு நிறைய பேருக்கு நன்மைகள் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கடந்த காலங்களில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறதே வந்து குலதெய்வத்துடைய பேர் தான் வைப்பாங்க நம்ம வந்து ஃபேஷனாக வந்து வெவ்வேறு விதமான பேர் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய பெயர் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை பேரை வைக்கிறதாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் ஓரளவு நிவர்த்தியாக கூடிய பாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குலதெய்வ வழிபாடு எனக்கு வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னு உள்ளவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி திதியில் வந்து இந்த பிள்ளை பிள்ளை வர வேண்டி வழிபாடு வச்சுக்கிறது வந்துட்டு இருக்கும் சஷ்டி திதியில் வந்து விரதம் இரு அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க சஷ்டி திதியில் வந்து விரதம் அப்படிங்கிறத விட விரதம் அப்படிங்கிறது வந்து வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் விரதம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம சாப்பாடே சாப்பிடாம இருந்து வ அதை வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்காம வாயில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்பொழுது விரதத்துக்கு வந்து ஒழுங்கா இருந்துகிட்டு இருக்காது அதனால நீங்கள் வந்து சஷ்டி திதியில் அடுத்தவங்க மனசு புண்படாத பேச்சுக்களை பேசி நல்ல ஒரு ஆறுதலான பேச்சுக்களை பேசி முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசிக்கிட்டு அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சஷ்டி திதியில் தொடர்ந்து வழிபாடு வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய கருவில் வந்து கரு உருவாகக்கூடிய கரு தங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் அதனால தான் அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்லியிருக்குது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா சாஸ்திரம் அப்படி சொல்லல சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அகப்பை அதாவது உங்களுடைய கருப்பை வந்து வளரும் கருப்பையில் வந்து குழந்தை நிற்குங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி சஷ்டி திதிகளில் நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யாராக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பதினோரு மாதத்தில் வந்து அதிகபட்சம் உங்களுடைய வம்சாவளி தெய்வம் ஆகிய குலதெய்வத்தில் வந்து முடி எடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த முடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையுடைய பிதாவுக்கு இருக்கக்கூடிய யோகம் அந்த குடும்பத்துக்கு பலிதமாகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சுட்டு இருந்தாலே போதும் வாழ்க்கையில் வண்ணமயமான வாழ்க்கையை அழகான புத்தர பேரோடு வாழ்ந்து காட்ட முடியும் பெரிய பெரிய பரிகாரம் பண்ணினால் வீட்லையே வந்து சின்னதாக இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுல் வேண்டுதல் வச்சாலே போதும் அப்படின்னு சொன்னீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த முடி எடுக்கிறத பற்றி சில பேர் சொல்லுவாங்க மூன்று முறை இந்த முடி எடுக்கிறதை செய்யணும் காணிக்கி செலுத்தணும் அப்படின்னு இரண்டு பேர் வந்து முடி காணிக்கி செலுத்தக்கூடாது மூன்று பேராவோ இல்லை ஒற்றை இலக்கத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாக முடிக்காணிக்க செலுத்துறது வந்து மூன்று முறை அப்படிங்கிறது எதுக்காக சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜனனமான மனுஷாளுக்கு மூன்று முறை கண்டிப்பாக ஏழரைச்சனி வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டுருக்கும் அந்த மாதிரி ஏழரைச்சனி வரக்கூடிய காலங்களிலேயோ அல்லது உங்களுடைய ஆயுள் காலத்தில் வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் மூன்று முறை கண்டம் வரும் நீங்கள் வந்து தொண்ணூறு வயசு ஆயில் இருந்துகிட்ருக்கலாம் நூறு வயசு ஆயு ஆயுள் சேர்ந்துட்டுருக்கலாம் நூற்றி பத்து வயசு ஆயி சேர்ந்துட்டுருக்கலாம் ஆனால் கண்டம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி மூன்று முறை யாராக இருந்தாலும் வரும் எவ்வளவு தீர்க்க ஆயுள் இருந்தாலும் அந்த மனுஷால் பெருமாளுக்கு இடையில வந்து மூன்று முறை கண்டம் வரும் அந்த கண்டம் வரும்பொழுது உட்கார்ந்து நம்ம வந்து மந்திரம் சொல்றது சாமி கும்புறது பிரார்த்தனை வச்சுக்கிறது விளக்கேற்றுறது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கண்டம் வருவதற்கு முன்னாடியே அதாவது எந்த வயசுல கண்டம் வருதோ அந்த கண்டம் வருவதற்கு முன்னாடியே உங்களுடைய வயசுல அதாவது பிறந்த குழந்தைக்கு மூன்று முறை முடி முடியெடுத்தீங்க அப்படின்னா அந்த மூன்று முறை வரக்கூடிய கண்டம் உங்களுடைய பிண்டத்தை அண்டாதுங்கிற விஷயத்தை தான் மறைமுகமாக நம்ம சாஸ்திரத்தில் வந்து பெரியவங்க சொல்லி வச்சாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து வந்து வெவ்வேறு விதமான விஷயங்கள் ஈடுபாடு செலுத்திக்கிட்டு இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை நம்ம வந்து ஈடுபாடு செலுத்தாமல் இருந்துட்டுருக்கிறோம் அதுதான் பின்னாடி நமக்கு வந்து தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்குது அப்படிங்கிறது இதில் இன்னொரு விஷயம் மூன்று முறை வரக்கூடிய கண்டங்களை உங்களுடைய பிண்டத்தில் அண்டாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த முடி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது மட்டும் அல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஒரு குழந்தைக்கு முதல் முடி எடுத்தீங்கனாலே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தேவையில்லாத நோய் நொடிகள் விலகக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அதனால் வந்து கண்டிப்பாக முதல் முடி எடுக்கணும் அந்த முதல் முடி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட உடலே வந்து வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆகாரம் எவ்வளவு ஆகாரமாக இருந்தாலும் சரி அது விட்டமினாக இருக்கலாம் புரோட்டீனாக இருக்கலாம் வைட்டம் எது வேணால் இருந்துட்டுருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த குடை அந்த குழந்தைகளுடைய உடம்பு வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு தருணம் வேணும் இல்லையா அதுவெல்லாம் இந்த முடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பூரணமாக முழுமையாக நடைபெறுங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் உண்மை சார் அடுத்த கேள்வி வந்து இந்த சனி பார்வை வந்துட்டாலே ஜாதகத்தில் ஒரு பயம் வந்துடும் ஏதாவது விபத்துகள் நடக்கலாம் இல்லை உயிருக்கே அச்சுறுத்தலாம் முடியலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க இது உண்மையா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால அந்த ஆயுள் காரகன் சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தால் நமக்கு வந்து உயிர் ஆபத்து வருங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு பரவலாக இருந்துகிட்டு இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க சனி பகவான் ஆயுள்காரன் தான் ஆயுள் காரகன் அந்த சனி பகவான் போயிருந்தால் உயிருக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு கண்டங்கள் வருங்கிறது உண்மையான விஷயம்தான் திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால ஆயிலை எடுக்க மாட்டாருங்க அதாவது உயிரை வந்து எடுக்க மாட்டார் ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்குறதான் ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் அந்த சனி பகவான் வந்து கெட்டு போனதுனால உங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போகம் நினைக்க வேண்டாம் சனி பகவானே போயிருந்தால் கூட அந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வையோ குரு பகவானுடைய இணைவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இருக்கலாம் எந்த சாஸ்திரம் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கெடுதலாக சொல்லி வச்சிருக்குதோ அந்த சாஸ்திரத்தை இன்னும் நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஸ்திரத்தை ஒரு பக்கம் படிக்கும் பொழுது சனி பகவான் கெட்டவர்னு கொடுத்துருக்கலாம் அந்த சாஸ்திரத்தை முழுமையாக படிக்கிறதுக்காக ஆர்வம் எடுத்து மறுபக்கத்தை திருப்பினி அப்படின்னா அதே சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி நல்லது பண்ணுவார் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்தால் நல்லது பண்ணுவார் அல்லது எந்தெந்த வயசில் வந்தால் நல்லது பண்ணுவார் அல்லது எத்தனாவது திசையாக வந்தால் நல்லது பண்ணுவாருங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது பத்தாம் புதுவாக சனி கெட்டவர் பத்தாம் பதுவாக குரு நல்லவர்னு சொல்ல முடியாதுங்க அதாவது உங்களுடைய வயசில் எத்தனாவது திசையாக சனி திசை வருது எத்தனாவது திசையாக குரு திசை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குருவுக்கும் சனிக்குமே பலன்கள் மாறுபடுது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பலன்கள் வந்து எவ்வளவோ ஜாதகத்துக்கு யோகம் இருக்குங்க ஆனால் அந்த யோகமான திசை வரும்பொழுது தான் யோகம் பலிதமாகும் அதாவது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் வந்து எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் யோகம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்கு மாதிரி அந்த நிறைய பேருக்கு அந்த யோகம் இருந்தால் கூட அந்த யோகமான திசை வந்தால் தானே யோகம் பலிதமாகும் அந்த யோகமான திசை ஒருவருக்கு வந்து குரு திசையில் யோகம் அப்படின்னா குரு பகவான் யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த குரு பகவானுடைய திசை வந்து பதினாறு வருஷத்துக்கு வரணும் அந்த குரு திசை எப்போ வருதோ அந்த ஜாதகருக்கு அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும் அந்த குருதிசை வரல அப்படின்னா யோகம் கிடைக்காது நிறைய பேருக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்குது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை வந்து அந்த குரு திசை வராமே போய்டும் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு வரும் ஆனால் அந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நேர் ஏழாம் இடத்துலையோ பஞ்சாம ஸ்தானத்துலேயோ அது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போது நம்ம ஜாதகத்தில் வந்து லக்கண கணக்குப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அன்னைக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்துகிட்டு இருக்குதோ எந்த கிரகம் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அப்பட்டமான ஒரு ஆதாயத்தோடு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் திரி அதை ஒன்று நான்கு ஏழு பத்து திரி அதாவது கேந்திர இடம் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானம் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா அந்த யோகம் பங்கத்துக்கான வழி தெரிஞ்சுக்கும் அந்த யோக பங்கம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான காரணகாரிய மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உபகாரம் கிடைக்கிறதுங்கிறது உண்மை அந்த பரிகாரம் கூட நூற்றுக்கு நூறு எல்லா ஜாதகத்துக்குமே பரிகாரம் பண்ண முடியாது பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு பரிகாரம் பண்ணினால் தோசை நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம பொறுப்பாகவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கேள்வி அதாவது இப்போ ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு இது மேல மோதிருச்சு விலங்கு மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு வகையில மோதல் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த வாகனத்தை மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கோம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிப்பா அந்த வாகனத்தை மாத்தி தான் ஆகணுங்களா பொதுவாக நம்ம வாகனத்தில் வந்து பயணம் செய்யும் பொழுது அந்த வாகனத்தில் வந்து நாய் அடிபட்டுதுன்னா இப்போ நாய் அடிபடுறது வந்து நல்லது தான் ஆனால் அந்த நாய்க்கு வந்து உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பாருங்கள் நாய் வந்து அடிபடும் லாரிலேயே அடிபட்டால் கூட நிறைய நாய் தப்பிச்சு போயிடும் அது நேரடியாக அந்த வீலில் வந்து அந்த சக்கரத்தில் வந்து அடிபட்டு அதனுடைய அது வந்து உயிர் போகிற அளவுக்கு இருந்தது பொழுது அது துரதிருஷ்டமாக நடக்குமே தவிர்த்து நிறைய இடங்களில் வந்து நாய் அடிபட்டுனா நாய் தப்பிச்சுட்டு போயிடும் நமக்கு மட்டும் வாகன சின்ன சேதாரமாகும் நாய் தப்பிச்சிரும் இந்த மாதிரி நம்ம கவனிக்க முடியும் பைரவர் வாகனமாகிய நாய் வந்து நம்ம வாகனத்தில் அடிபடும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வாகனத்தில் டச் பண்ணாலே நமக்கு யோகம் தான் ஆனால் அந்த நாய்க்கு வந்து பழுது ஏற்படாமல் உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கணுங்கிறத உண்மையான விஷயம் அந்த நாய்க்கு வந்து உயர் ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கெடுதல் இருக்குங்க இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி வாகனத்தில் போகும்பொழுது சேவல் இருக்கும் இல்லையா சேவல் பட்டு அந்த சேவல் இருந்தது அப்படின்னா இந்த ஊர் பக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து கோழி சேவலில் மேஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த நம்ம வந்து வேகமாக போகும்பொழுது தெரியாமல் போகும்பொழுது கவன குறைவில் அந்த சேவல் வந்து நம்ம வாகனத்தில் அடிபட்டு இறந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்டங்களையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து காது அதாவது காவு கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் நல்லது தான் சேவல் அடிபட்டால் நல்லது தான் அதுக்காக சேவலை தேடி போய் நீங்கள் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு உண்மை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் வாகனத்தில் வந்து சேவல் பொழுது நல்லதாக தான் இருந்துகிட்டு நல்ல சகுனமாக இருந்துகிட்டு சாதாரணமாக சாதாரணமாக பொழுது வாகனத்தில் பொழுது இந்த பாம்புகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பாருங்கள் ஷர்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ரோட்டில் ஊர்ந்து போயிட்டு அந்த ஷர்பங்கள் வந்து வீலில் அடிபட்டது அப்படின்னா அதாவது முடிஞ்சளவுக்கு ஷர்பம் வந்து வீலில் அடிபட்டாலும் அவ்வளோ எளிதாக சாகாது உயிர் போகாதுங்க அதை மீறி அடிபட்டிருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பாக நினச்சிட்ருக்க வேண்டாம் ஆனால் மன பயம் இருக்கும் நீங்கள் போகிற காரியத்தில் வந்து சஞ்சலம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த சந்தோஷம் இல்லாத அளவுக்கு ஏதாவது தர்க்கம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் பஞ்சாயத்தில் தர்க்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அல்லது கழகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு இருக்குங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவே அந்த வாகனத்தில் வந்து ஷர்பம் என்ற பெயரில் வந்து விரியன் என்று சொல்லக்கூடிய பாம்பு இருக்குது விரியன் அதாவது நாக பாம்பும் ஷர்பம் தான் விரியன் அப்படிங்கிறது தான் கட்டு விரியன் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அந்த விரியன் பாம்பு அடிபட்டுதுன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாகனத்தை மாற்றணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து உறுதியாகவே கடைப்பிடிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விரியன் கடிச்சால் அதாவது விரி விதி முடிஞ்சவங்களை தான் விரியன் கடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த விரியன் பாம்பு கடிச்சிருந்தீங்களே அவ்வளோ சீக்கிரம் பிழைக்க முடியாது நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய நாக பாம்பு கடித்தால் கூட நம்ம உயிர் தப்பிக்கக்கூடிய வழி இருந்துட்டு இருக்குது அப்படி உயிர் தப்பிச்சது அப்படின்னா நாகபாம்பு கடிச்சு உயிர் தப்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து உறுதியாகவே நம்பலாம் அதுவே விதி அதாவது விரிய பாம்பு என்று சொல்லக்கூடிய கட்டு விரியன் கிடைச்சது அப்படின்னா விதி மூஞ்ச அதாவது விதி மூஞ்சவங்களுக்கு தான் விரியன் கடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த விரியன் பாம்பு வந்து உங்களுக்கு அடிபட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குதுங்கிற விஷயத்தை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாகன வழிபாடு அதற்கு தகுந்த மாதிரி பைரவர் வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறதா சிறப்பார்ந்துக்கிட்டு இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்த கோயிலில் முன்னாடி இருக்கக்கூடிய வேளில் வந்து எலுமிச்சம்பழம் குத்தி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய திஷ்டி வரக்கூடிய ஆபத்துக்களை ஓரளவு தற்காத்து வைக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த குலதெய்வத்துக்கு மிகுதியாக இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் வாகனத்தில் போகும் பொழுது இந்த வாகனத்தில் வந்து இந்தந்த விலங்குகள் அடிபடும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வாகனத்தில் போகும் பொழுது இந்த பன்றின்னு சொல்லக்கூடிய இந்த கரும் பன்றி வந்து வெள்ளை பன்றி கணக்கு கிடையாது கரும் பன்றின்னு சொல்லுவாங்க அந்த கரும்

சார் அடுத்த கேள்வி இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்க அது வந்து என்ன மாதிரி அந்த ஹோமம் பண்ணணும் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது தானம் பண்ணுறது வஸ்திர தானம் இல்லை ஏதாவது இப்படி பிடிச்ச விஷயங்களை விடணும்னு கூட சொல்கிறாங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணும்போது அது முறை என்ன சார் அது இப்படி பண்ண ஹோமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயுஷ ஹோமம் பண்ணக்கூடிய அந்த குருக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த பரிகாரங்கள் அதாவது இந்தந்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அந்த ஹோமத்தை பண்ணுவாங்க அந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க ஆயுஷ ஹோமம் முடிய வரைக்கும் நீங்களும் அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும் இது பொதுவான விதி இதில் இன்னொரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுஷே இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஆயுஷ் ஹோமம் பண்ணி அந்த ஆயுஷை வளர்த்த முடியுமா அந்த ஆயுசை காப்பாற்ற முடியுமான்னா நிச்சயமா முடியாது உங்களுக்கு ஆயுசு கொடுத்ததே அந்த பிரம்மன் தான் கொடுத்த ஆயுஷை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ குது கொடுத்த ஆயுசை வந்து திரும்ப எடுத்துக்கிறதுக்கோ அந்த பிரம்மனுக்கே தகுதி கிடையாது ஆயிலை கொடுத்த அந்த பிரம்மனுக்கே உங்களுக்கு கொடுத்த ஆயிலை திருப்பி எடுக்கவோ அல்லது கொடுத்த ஆயிலை வந்து குறைக்கவோ தகுதி கிடையாதுங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதாவது உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கான ஆயுள் உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான செல்வம் உங்களுக்கான திருமணம் உங்களுக்கான பிள்ளைப்பேறு உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான பணபலம் உங்களுக்கான ஆட்பலம் உங்களுக்கான அதிகார பலம் உங்களுக்கான செல்வ பலம் உங்களுக்கான ஆயுள் பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிதர் நிதர்சனமாக விதிக்கப்பட்டிருக்குது விதிக்கப்பட்ட எந்த பலனும் கடவுளால் அதாவது உங்கள் அதாவது நீங்கள் வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே கடவுளால் உங்களுக்காக வகுக்கப்பட்ட அந்த பலனில் வந்து வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் சின்ன சின்ன கண்டங்கள் நீங்கள் பிறந்ததுக்கு தேவையில்லாத ஒரு பாவங்களை பண்ணி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை பண்ணி அதன் மூலமாக திருஷ்டியோ கண்டமோ வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அதற்கு பிராய சித்தமாக ஒரு சில தானங்கள் பண்ணுறோம் அதில் வந்து ஆயுஷ கோமம் அப்படிங்கிற பேரில் ஆயுஷ கோமம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தைரியம் வரும் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறத விட அதாவது ஒருவருக்கு வந்து பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இறப்பை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா எந்த மனசினாலும் நிம்மதியாக இருக்க முடியாது புரிஞ்சுங்களேன் நீங்கள் எப்போ பிறந்து பிறக்க போகிறோம்னு தெரிஞ்சுருவீங்களே சந்தோஷம் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு ஜாதகம் பார்த்தா அதுவும் சந்தோஷம் எப்போ நமக்கு வந்து உயிர் உயிர்ப்பவும் தெரிஞ்சுட்டு இருந்தீங்களே நம்ம கண்டிப்பாக நல்லவனாக இருக்க முடியாது சந்தோஷமும் இருக்க முடியாது அந்த வகையில் வந்து அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாங்கிக்கூடிய சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதான் ஆயிஷோமம் ஆயுஷு ஹோமம்னு பேர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆயுஷு அதிகமாக கொடுத்துடாதுங்க நீங்கள் ஆயிரம் முறை ஆயுசு ஹோமம் பண்ணினாலும் நூற்றி இருபது வயசுக்கு மேலே வாழ முடியாது ஆயுசு ஹோமத்தில் வந்து எத்தனையோ பட்டு துணியாக எத்தனையோ பொங்கலை வந்து எத்தனையோ இனிப்புகளை வந்து நம்ம வந்து தானம் பண்ணி அந்த நெருப்பில் போட்டிருந்தாலும் அந்த அக்னியில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆயுள் அதிகமாகாது இருக்கிற நேரங்களில் வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஹோமம் பண்ணும்போது ஏதாவது விருப்பப்பட்ட விஷயத்தை தானம் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா விருப்பப்பட்ட விஷயம் கிடையாதுங்க உலகத்தில் வெறுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் தானம் பண்ணணும் மற்றவருக்கு பிடிக்காத மற்றவர்கள் வெறுக்கப்படுகிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு தான் இந்த இந்த தானம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பொங்கச்சோறு போடுறது அந்த அரிசி பருப்பு சாதம் போடுறது அல்லது வந்து அல்வா போடுறது பட்டு துணி போடுறது இதெல்லாம் விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து குப்பையில் போடுறது தான் முதல்ல தானம் வந்துட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் எவ்வளவு மனுஷனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு தவறுகள் இருக்கும் சிறு சிறு கோபங்கள் இருக்கும் சின்ன நல்ல மனுஷனாக இருந்தால் கூட தேவையில்லாத முன்கோபம் இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு குறை இருந்துகிட்டு இருக்கும் அந்த குறைகளை தான் தானம் அதாவது வெறுக்கப்பட்ட விஷயங்களை வந்து தான் வந்து பொறுப்பான ஒரு தானமாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை வந்து தானம் பண்ணிக்கிறதோ விருப்பப்பட்ட விஷயங்களை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதில்லை அது வந்து ஏற்றுக்க முடியாது யதார்த்தமாகவும் இருக்காது நன்மையும் கொடுக்காது எனக்கு தெரிஞ்ச கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போனால் நல்லது காசிக்கு போனால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விட்டுட்டு வந்தேன்னு ஒரு பெரியவர் சொன்னார் என்ன விட்டுட்டு வந்தேன்னு கேட்கும்பொழுது நான் வந்து இனிமேல் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீ அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது பொதுவான விஷயம் நீ அசைவம் சாப்பிட்டா உங்களுக்கு கெடுதல் தான் நீ காசிக்கு போய் அசைவம் சாப்பிடும்போது வேண்டிட்டு வர வேண்டியதில்லை உண்மையாலுமே அசைவம் சாப்பிட்டா உங்களுக்கு அஜியை கோளாறு தேவையில்லாத பிரச்சனையாரு அதனாலவே உங்களுக்கு தொண்டை அடைச்சிக்கும் இதுதான் உண்மை அதனால் வந்து உங்களுக்கு வந்து உண்மையான விஷயத்தை நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டு வர்றதை விட உண்மையாலுமே என் குடும்பத்தில் வந்து நான் மனைவி வந்து சரியாக மதிக்காம இருந்தேன் அல்லது என்னுடைய மனைவி நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன் என் கூட வேலை செட்டு இருந்தார் நல்ல மனுஷன்னா அவர் அவரை புரிஞ்சுக்காமல் இருந்தேன் இப்போ தான் தெரியுது அவர் நல்ல மனுஷனு தெரியுது அதே மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து தேவையில்லாமல் தவறாக சொல்லிவிட்டேன் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க தவறாக சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி இனிமேல் தவறாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள நினச்சி பார்க்கணும் அந்த விஷயங்களை நீங்கள் திருத்திக்கணும் நிறைய வீடுகளில் வந்து பாருங்கள் நிறைய கிராமத்தில் வருமான நிறைய குடும்பங்களே வந்து பாருங்கள் பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக இருக்கும் சுமாரான குடும்பம் வந்துட்டுருக்கும் திருமணத்துக்கு வந்து நல்ல வரன் வரும் அந்த வரன் வரும்போது விசாரிப்பாங்க இல்லையா இந்த பொண்ணு எப்படி குடும்பம் எப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணு ஒன்று நல்ல பொண்ணுன்னு சொல்லு அல்லது அந்த குடும்பம் சரிலேயும் கூட சொல்லு ரெண்டுமே தப்பு கிடையாது ஒன்று நல்லது நல்ல பொண்ணுன்னு சொல்லு நல்ல குடும்பம்னு சொல்லு அல்லது அந்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணு கெட்ட குடும்பம் சரியில்லையும் சொல்லு தப்பு கிடையாது சில பேர் இதுவும் சொல்ல மாட்டான் அதுன்னு சொல்ல மாட்டான் பொண்ணு குடும்பத்தை விசாரிச்சான்னு ஓ இந்த பொண்ணு குடும்பத்தை அந்த இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க வந்தீங்களா சரி நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கிறேன் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்ட்டுருவாங்க அது பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய இருக்கு இவங்களுக்கு என்ன நாம் அந்த பொண்ணை பற்றி குறையே சொல்ல கிடையாது வாயை திறந்து குறை சொன்னால் பாவம் நம்ம குறை சொல்லலை அது இப்படித்தான் சொல்கிறோம் ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன் எதுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசணும்னு சொல்லிடுவாங்க அப்போ ஆயிரம் கூட சொன்ன மாதிரி அடுத்த மாதிரி அந்த பொண்ணுடைய திருமணம் தடப்பட்டு போவோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிறைய இடங்களில் வந்து சொந்த பங்காளி சித்தப்பேன் பெரியப்பேங்கிற பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வரணும் பொழுது அந்த வரணுக்கிட்ட தேவையெல்லாம் பேசுறது தேவையில்லாம் இது பண்ணுறது அவங்களே வேண்டாம்னு போகிற அளவுக்கு இவங்க பண்ணிவிடுவாங்க இவங்க வேண்டாம்னு சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இல்லையா அதனால அவங்களே வேண்டாம்னு அளவுக்கு கூட இருந்தே பிரிக்கிறது இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்கள்லாம் அதாவது ஒரு எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஆயிரம் பேர் வருவாங்க கண்டிப்பாக அதாவது நம்ம சொல்கிறோம் கழுதை ஆகாதுங்கிறோம் கழுதை கூட குதிரையாக மாறும் ஒரு காலத்தில் அதனால் நம்ம வந்து குதிரையாக கூடாதுன்னு நம்ம வந்து கழுதையை மட்டும் நினைக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் என்னுடைய நிலை இதுதான் எனக்கு திறமை இதுதான் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி உலகத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டுருங்க அந்த விஷயம் வந்து நேர்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கோம் நேர்மையான விஷயமா இருந்துகிட்ருக்கணும் அந்த நேர்மையான விஷயத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சில வந்து பதறான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தானம் விரதம் அப்படிங்கிற பேரில் அந்த விஷயத்தை விட்டு விரதம் அப்படிங்கிறத வந்து சோறுதிங்காக இருக்கிற விரதம் கிடையாதுங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டுழிக்கிறது தான் விரதம் கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது விரதம் அடுத்தவங்க மனசை வந்து பாதிக்காம வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்னை இருந்துக்கிறது தான் அது ஒரு விரதம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வயிற்றையாக சாப்பிடாம இருந்தாலே போதும் அப்படின்னா விரதங்கிற பேரில் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா வறுமைங்கிற பேரில் பல மாதம் சாப்பிடாமல் உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு சுற்றி போடுறது வந்து டெய்லியும் கற்பூரம் சுற்றி போடுவாங்க இல்லைனா வாரம் ஒரு முறை ஏதாவது சுற்றி போடுவாங்க இது டெய்லியும் செய்யணுமா இல்லை வாரம் ஒரு முறை செஞ்சால் போதுமா எப்படி அந்த திருஷ்டி கழிக்கணும் பிறந்த குழந்தைக்கு அனுதினமும் செய்வது தான் நல்லது என்ன குழந்தைகளுடைய வளர்ச்சி அனுதினமும் தினமும் அங்குல வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி அதனால் பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அதாவது பதினோரு மாதங்கள் வரை தினசரியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்பூரம் காட்டுறது திருஷ்டி சுற்றி போடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு வயதுக்கு மேலே நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து சுற்றி போடுறது வாரம் இருமுறை வந்து இந்த மாதிரி திருஷ்டி திருஷ்டி சுற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே குழந்தை வந்து அழகாகவோ செவப்பாகவோ கொழுக்கொழுன்னு நின்றுவீங்களே அதற்கு அஞ்சு வயசானால் கூட நீங்கள் வந்து அனுதினமும் தினமும் வந்து கற்பூரம் காட்டுறது சிறப்பாக

பசியோடு உள்ளவனுக்கு எதை அதை எந்த ஒரு உணவை பார்த்தாலும் தான் இருக்கும் பழைய சோத்தை பார்த்தாலும் அவருக்கு வந்து சாப்பாடு எண்ணம் இருக்கும் அதாவது எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் தின்பண்டத்தை பார்த்தாலும் அவர் ஏக்கம் வந்துட்டு இருக்கும் ஏன் நம்ம எல்லோருமே சின்ன வயசில் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம வந்து வேறு ஏதாவது வாங்குமா உடனே வந்து கடையில் வந்து சாக்லேட் வாங்குறது இனிப்பு பண்டம் வாங்குறது இதை தான் வாங்குவோம் அந்த மாதிரி பசியோடு உள்ளவங்களுக்கு உணவு பண்டங்களை எந்த உணவை பார்த்தாலும் அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும் ஏக்கம் இருக்குது தான் செய்யும் அதுவே நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம் வயிற்று நிறைய சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பாதாம் பருப்பே வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு அது மேலே வந்து ஒரு ஈடுபாடு வராது எவ்வளவு கலர் கலர்லரெலாம் வந்து லட்டுக்கு வர்ணம் போசி கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருந்தாலும் எச்சை ஊராது எச்சில் ஊராதுங்கிற ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து பழைய சோறும் பழைய சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்குது பாதாம் பருப்பும் என்னங்க பாதாம் பருப்பு முதிரி பருப்பு சாப்பிட்ற ஒரு கூட்டம் நம்ம நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை வந்து புரிஞ்சு விரதம் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து எல்லோருமே நம்ம வந்து நல்ல வாழ்க்கை வாழ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா சார் அரங்கத்துக்கு வந்து நிறைய புதிய விஷயங்களை இந்த பரிகார பலன்கள் நிகழ்ச்சியின் தொலைக்காட்சியின் மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே வறுமையில் வாழ்றவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருக்கிறது ஒரு விரதம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலக உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய பரிகாரங்கள் பற்றியும் நிறைய புதிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்